ஆன்லைன் சேனலில் மற்றும் ஒரு புதிய பரிமாணம். தேனி எக்ஸ்பிரஸ் மொபைல் ஆப் தற்போது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. உடனே டவுன்லோட் செய்யுங்க. வெளி மாவட்டங்களில் இருந்து தேனிக்கு நுழைவோருக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை. தேனி மாவட்டத்தில் கொரோனா கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. தினசரி பாதிப்புகளின் எண்ணிக்கை 600 முதல் 700 வரையும் உள்ள நிலையில் உயிரிழப்புகளும் அதிகமாக உள்ளன. இதை கட்டுப்படுத்த முடியாமல் மாவட்ட நிர்வாகம் திணறி வருகிறது. தமிழக அரசு மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வோர் கட்டாயம் இ-பதிவு செய்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. அதன்படி வெளி மாவட்டத்தில் இருந்து வருபவர்களின் இ-பதிவை சரிபார்க்கவும் அவர்களுக்கு தெர்மல் ஸ்கேனர் கருவி மூலம் உடல் வெப்பநிலையை பரிசோதித்து கொரோனா மாதிரிகள் சேகரிப்பதற்காகவும் தேனி திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதியான காற்றோடு பகுதியில் தேனி மாவட்ட காவல்துறையின் சார்பாக புதிய சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி திறந்து வைத்தார். இந்த சோதனை சாவடியில் வருவாய்த்துறை அலுவலர்கள், காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் இணைந்து சுழற்சி முறையில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி இ-பதிவு உள்ளதா என்று சரிபார்த்து உடல் வெப்பமானி மூலம் உடல் வெப்பநிலையை பரிசோதித்து சளி மாதிரிகள் சேகரித்த பின்னரே அனைவரும் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது போல காற்றோடு சோதனை சாவடியை தேனி மாவட்டத்திற்குள் நுழையும் ஒருவழி பாதையாக மாற்ற வேண்டும். மதுரை மாவட்டம் வழியாக வருவோரையும் காற்றோடு வழியாகவே திருப்பிவிட்டு தேனி மாவட்டத்திற்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும். மாவட்டத்தில் இருந்து வெளியே செல்வோரை காற்றோடு வழியாக அனுமதிக்காமல் ஆண்டிப்பட்டி கணவாய் வழியாக அனுமதிக்க வேண்டும். இப்படி செய்தால் வெளி மாவட்டங்களில் இருந்து கொரோனா தொற்றோடு வருபவர்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். இதன் மூலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த வழி பிறக்கும். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? நம்ம பேசும்போது பொலைட்டாக பேசணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும். நமக்கு ஏதாவது கோஆப்ரேஷன் வரல பப்ளிக் இருந்தால் இமீடியட்லி டேக் அ வீடியோகிராஃப், யூ கேன் டேக் வாட் எவர் லீகல் ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். பட் கவர்மெண்டோட கைட்லைன்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்கள் மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.